வணக்கம். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கறதுங்கிறது சந்தோஷம்தான். சந்தோஷம் ஒருத்தங்கள்கிட்ட இருந்துருச்சுனாலே, நம்மகிட்ட இருந்துருச்சுனாலே நிம்மதி கிடைச்சிரும். நிம்மதி இருந்துருச்சுனாலே மனசில் ஒரு அமைதி வந்துடும். அமைதி இருந்துருச்சுனாலே நம்ம செய்கிற காரியங்களில் தெளிவு கிடைச்சிரும். தெளிவோடு ஒரு காரியத்தை செஞ்சிட்டா அதில் வெற்றி கிடைச்சிரும். அந்த வெற்றி தான் சந்தோஷம். ஆக இப்படி ஒரு வளைவு, இப்படி ஒரு சுழற்சி தான் வாழ்க்கையே. இதில் எத்தனையோ விரதங்கள் இருந்தாலும் கூட சந்தோஷி மாதாவை வணங்குவதும் பிரார்த்தனை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப பிரசித்தமான ஒரு விரதம். எளிமையான விரதமும் கூட, மிகப்பெரிய பலமும் மிகப்பெரிய பலன்களும் கொண்ட விரதமும் கூட அப்படின்னு பெண்கள் ரொம்ப சிலாகிச்சு சொல்கிறத நம்ம கேட்க முடியும். சந்தோஷி மாதா விரதத்தை யார் ஒருத்தங்க மேற்கொள்கிறாங்களோ அங்கே சகல மங்களமும் அந்த வீட்டில் கிடைக்கும். தடைகள் எல்லாமே தவிடுபுடியாயிரும். இல்லத்தில் இதுவரைக்கே இருந்த தரித்திரங்கள் விலகுங்கிறது தான் சந்தோஷி மாதா விரதத்தினுடைய ஐதீகம், தாத்பரியம், நம்பிக்கை, வழிபாடு எல்லாமே. சந்தோஷி மாதா விரதத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆச்சாரியர்கள். அந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து பூஜை செஞ்சுட்டு வரணும். நினச்ச காரியம் விரைவிலேயே கைகூடும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு அந்த பூஜையை ஒரு சமயத்தில் பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் சொல்கிறாங்க. சந்தோஷி மாதா விரதத்துக்கு என்னென்ன தேவை? மஞ்சள் பொடி, குங்குமம், வெற்றிலை பாக்கு, ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம், சந்தனம், திரிநூல், நெய் அல்லது நல்லெண்ணெய், தேங்காய், மாவிளை தோரணம், தோரணம் கட்டுறதுக்கு மாவிளைகள், பூக்கள், இதெல்லாம் அவசியம். இதெல்லாத்தையும் முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். சந்தோஷி மாதாவுக்கு மிகவும் உகந்தது அப்படிங்கிற நைவேத்தியம் வறுத்த கடலை வெள்ளம், இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. விரதத்தை வீட்டுக்குள்ளார வீட்டு பூஜை அறையில் வச்சு செய்கிறது தான் உத்தமமானது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. வெளியே எல்லாரோடையும் சேர்ந்து கூட்டாகவும் சந்தோஷி மாதா வழிபாடை மேற்கொள்ளலாம். ஆனால் வீட்டில் செய்வது நற்பலன்களை அதிகமாகவே தரக்கூடியது. எங்கே செஞ்சாலும் செய்கிற இடம் மிகவும் அமைதியும் தூய்மையும் கொண்டதாக இருக்கணுங்கிறது முக்கியம். அதை நம்ம பார்த்துக்கணும். ஒரு சின்ன மேடை மாதிரி ஒரு பலகை அல்லது ஒரு மேஜை அப்படின்னு ஒன்றை வச்சுக்கோங்க. அதன் மேலே சந்தோஷி மாதாவுடைய படத்தை வச்சு நம்ம சக்திக்கு தக்கபடி பூக்களால் மாதாவை, அம்மனை, தேவியை அலங்கரிச்சுக்கும். முன்னதாக குத்துவிளக்கு ஏற்றி வச்சுக்கிறது சிறப்பு வாய்ந்தது. தீர்த்தம் நிறைந்த சொம்பு, அந்த சொம்பில் அதாவது கலசத்தில் தண்ணீரை நிரப்பி வச்சுக்கணும். அதை மஞ்சள், சந்தனம், குங்குமத்தால் இட்டு அலங்கரிக்கணும். சொம்புக்குள்ளார காசு போட்டுக்கலாம், சில்லறை காசுகளை அதில் போட்டுக்கலாம். அப்புறமா செம்பின் மேலே மாவிளைகளை வச்சிடணும். அந்த மாவிளைக்கு மேலே ஒரு தேங்காயையும் வச்சிடணும். அந்த தேங்காயை சந்தனத்தாலையும் பூக்களாலையும் அலங்கரிக்கணும். மஞ்சள் புளியில் கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து பிசைஞ்சு முதல்ல மஞ்சள்னால் ஒரு பிள்ளையாரை பிடிச்சி கலசத்துக்கு எதிரில் பக்கத்தில் அப்படின்னு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளையாரின்றி எந்த பூஜையுமே ஆரம்பமே ஆகாது. அப்புறம் கிண்ணம், ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அதில் வறுத்த கடலையையும் வெள்ளத்தையும் வச்சுக்கணும். கையில் கொஞ்சம் வறுத்த கடலையும் வெள்ளமும் எடுத்துக்கிட்டு நினச்ச காரியம் நிறைவேறணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும், வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாமே தகர்ந்து போகணும் அப்படின்னு சங்கல்பங்களை செஞ்சுக்கிட்டு விநாயக பூஜையையும் சந்தோஷி மாதா பூஜையையும் மேற்கொள்ளணும். சந்தோஷி மாதாவோட சரிதத்தை பக்தி சிரத்தையோடு படிக்கிறது இன்னும் பல பலன்களை தரும். நல்ல காரியங்கள் இல்லத்தில் தடையில்லாமல் நடக்கும். அல்லது நம்மளால் முடியலனாக்கா பக்கத்தில் யாரையாவது வச்சு அதை படிக்க சொல்லி காதால் கேட்டு பூஜை செய்கிறதும் விசேஷமானதுக்கும். சந்தோஷி மாதாவை பற்றிய ஸ்தோத்திர பாடல்களை பாடியும் நைவேத்தியம் செய்யலாம். இல்லை ஒழிக்க விட்டு கேட்டுக்கிட்டே நைவேத்தியம் செய்யலாம். பிறகு ஆரத்தி எடுக்கணும். அதன் பிறகு கலசத்தில் நீர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணீர் எடுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தீர்த்தம் போல் அதை கொடுக்கணும். அதே போல் வீடு முழுவதும் அந்த தீர்த்தத்தை தெளிக்கிறதும் துஷ்ட சக்திகளெல்லாம் நம்ம வீட்டிலிருந்து விலகிறதுக்கான காரணமாக அது அமையும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சந்தோஷி மாதா பூஜையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் நினைத்த காரியம் கைகூடும். அப்படி நினைத்த காரியம் கைகூடின பிறகு விரதத்தை பூர்த்தி செய்யலாம். அப்படி பூர்த்தி செய்கிற நாளில் பூரி, முந்திரி பாயசம், வறுத்த கடலை மாதிரியான விஷயத்தை நைவேத்தியமாக பயன்படுத்தி அக்கம் பக்கத்தாருக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு வழங்கிறது சிறப்பு. விரதம் தொடங்கி விரதம் பூர்த்தியாகிற வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருக்கிறவங்க
புளி, புளிப்பு முதலான பதார்த்தங்களையோ, தயிர், மோர் முதலானவற்றையோ உணவில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆச்சாரியர்கள். கஷ்டங்களையும் துக்கங்களையும் போக்கி தருகிற சந்தோஷி மாதா விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்வோம். எல்லா சந்தோஷங்களையும் நமக்கு கொடுப்பா சந்தோஷி மாதா. வணக்கம்.